நம்முடைய அண்ணன் ஐயா முருகன் அவர்கள் சொன்னது போல ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது. 2006 உங்களுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏ அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் மேடையின் மீது இருக்கிறார். 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே போட்டியிட்ட வேட்பாளர் சாந்தாமணி அவர்களும் இப்ப பிஜேபியில் இருக்கிறாங்க. சொல்லவே வேண்டாம், அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிட்ட அண்ணன் முருகன் அவர்களும் மேடையின் மீது இருக்கிறார். ஒரே மேடையின் மீது ஒரு தேர்தலில் போட்டியிட்ட மூன்று முக்கிய கட்சிகளுடைய அப்ப போட்டியிட்ட வேட்பாளர்கள் மேடையின் மீது அமர்ந்திருப்பது தமிழகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை சங்ககிரியிலே காட்டுகிறார். மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர்கள், சங்ககிரியினுடைய ஒன்றிய தலைவர், இந்த யாத்திரை நன்றாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்டனர் முருகேசன் அவர்கள், சங்ககிரி மேற்கினுடைய ஒன்றிய தலைவர் வரதராஜன் அவர்கள், கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் பொன்குமார் அவர்கள், மகுடஞ்சாவடியினுடைய ஒன்றிய தலைவர் ஹரிகரன் அவர்கள், இடங்கனா சாலை நகரனுடைய ஒன்றிய தலைவர் மகாலிங்கம் அவர்கள், தாரமங்கலம் நகரனுடைய ஒன்றிய தலைவர் தாமரைக்கரன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால் இந்த யாத்திரை தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தமிழகம் முழுவதுமே, தென் தமிழகத்தை முடித்துவிட்டு மத்திய தமிழகம் சென்றுவிட்டு கொங்கு பகுதியில் 2 மாதங்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் பார்ப்பதை இங்கேயும் பார்க்கின்றோம். எல்லா இடத்திலையும் ஒரு எழுச்சி மிகுந்த மக்கள் வருகின்றார்கள். குறிப்பாக இல்லத்தரசிகள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, குழந்தைகளோடு வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க. எல்லா இடத்திலும் கூட நமக்கு என்ன படம் பிடித்து காட்டுதுனாங்க, தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்பதை இந்த யாத்திரை மூலமாக நம்முடைய தலைவர்கள் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க, எல்லா இடத்திலும் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏன்னா இதுவரை வெளியே வராதவர்கள் வெளியே வர்றாங்க. அரசியலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் என்று நினைத்தவர்கள் வெளியே வந்து பார்க்கிறாங்க. நம்முடைய யாத்திரையில என்ன பேசுகின்றார்கள், கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. நேரடத்தில் யாத்திரை முடிவதற்கு 11:30 ஆனாலும் கூட இல்லத்தரசிகள் கைக்குழந்தையோடு நின்று யாத்திரையை முடித்து குடித்து விட்டு கிளம்புகின்றார். அந்த அளவுக்கு இந்த 9 ஆண்டுகளில் நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மக்களுடைய மனதை தொட்டிருக்கிறது. நீங்களே நியாயமா சொல்லுங்க, 2014 முன்பு இந்தியாவிலே ஏழை மக்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் அரசியல் கட்சிகள் வைத்திருந்தார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திப்பது, அவங்க கிட்ட இருந்து ஒரு வாக்கு வாங்கணும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுடைய குறி. ஆனா 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை என்கின்ற ஜாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 2014 வரைக்கும் யாரு வந்து ஒரு ஏழை தாயிட்ட அம்மா நீங்க ஒரு காங்கிரீட் வீட்டில் குடியிருக்கிறீங்கன்னு யாரும் கேட்கல. 2014 பிறகுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரீட் வீடு இல்லையா, உங்களுக்கு பிரதமருடைய இலவச வீட்டு வசதி திட்டத்திலே உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றேன். 2014 வரை நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள்ட்ட யாருமே வந்து வீட்டுல கழிப்பறை இருக்கான்னு யாரும் கேட்கலீங்க. 2014 முன்பு பிரதமர் இந்த மகான் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வீட்டிலே கழிப்பறை இல்லையோ அரசனுடைய தலையாய கடமை ஒரு வீட்டிலே கழிப்பறை கட்டி கொடுப்பது என்று இந்தியால 11 கோடிக்கு மேல கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டு தமிழகத்திலே 55 லட்சத்துக்கு மேல கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வங்கி கணக்கு இல்லையா, 2014 வரைக்கும் யாரும் கேட்கலீங்க. 2014 பிறகு 42 கோடிக்கு மேல வங்கி கணக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் யாராவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு போனீங்கன்னா வார வாரம் வங்கி கணக்குல தான் பணமே வந்து சேருது, மானியம் வருது, அது வங்கி கணக்கு. விவசாயிகள் 2014 முன்பு தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் மகாராஷ்டிரால ஒரிசா. ஆனா 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு விவசாயிகளுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து, மண்வள அடையாள அட்டையிலிருந்து ஆரம்பித்து, காப்பீடு திட்டம், ஐயா முருகன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க, ஐயா அவர்கள் அற்புதமான திட்டம் ஒன்று நடத்துறாங்க. எரும மாடு வாங்குவதற்கு கூட நேத்து நம்ம பேசணும். தமிழகத்துல சில இடத்துல பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி வெண்ணெய் அதெல்லாம் உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக அரசு எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. எருமை மாடு, எரும அதிகமா எல்லா இடத்துலயுமே எரும வளர்க்கறதே குறைக்கும். அதற்காக கோகுல் என்கின்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய முருகனையா அவர்கள் தமிழகம் போற இடத்துல எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்முடைய மத்திய அரசு விவசாய பெருமக்கள், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு முதன் முதலாக ஒரு அரசு விவசாயம் சார்ந்து வேலை பார்க்குதுன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்குவது மட்டுமல்ல இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் என்று எத்தனையோ திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு இளைஞர்கள் முதலாளிகள் ஆகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழகம் பார்த்தீங்கன்னா முத்ரா கடன் திட்டத்தில் அதிகமாக கடன் வாங்கிய ஒரு மாநிலமா இருக்கு. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாநிலத்துக்கு முத்ரா திட்டம் மட்டுமே கடனாக உள்ள வந்திருக்கு.
எல்லா இடத்திலும் சுத்தி பார்த்தோம்னா 9 ஆண்டுகள்ல பிரதமரை பொறுத்தவரை இந்தியா இந்திய தாய் தலை நிமிர்ந்து நிற்கின்றார் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார் காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்திய தாய் கூனி குறுகி நின்றால் ஊழல் ஆட்சி கூறு போட்டு இந்தியாவை விற்பது போல காங்கிரசும் திமுகவும் கூறு போட்டு வித்தார்கள் சகோதர சகோதரிகளே 9 அமைச்சர்கள் இருந்தாங்க நீங்க நம்ப மாட்டீங்க 9 அமைச்சர்கள் பி சிதம்பரம் அவங்களை ஆரம்பித்து அண்ணன் நெப்போலியன் ஜெகத் ரட்சகன் நீங்க எழுதிக்கிட்டே போல 9 பேர் அமைச்சர்களா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே ஒரு அமைச்சர் அண்ணன் முருகன் இருக்கிறாங்க ஒரே ஒரு அமைச்சர் ஆனா அந்த 9 அமைச்சர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வராத நிதியை நாம் கொடுத்திருக்கின்றோம் 9 ஆண்டுகள்ல 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதியா வந்திருக்கு அவர்களும் நிதி வாங்கினாங்க நிதி யாருக்கு வாங்கினாங்க உதயநிதிக்கு நிதியா வந்துச்சு கோபாலபுரத்துக்கு நிதியா வந்துச்சு ஆனா நம்முடைய நிதி எல்லாம் சாதாரண மக்களுக்கு ஏழை தாய்களுக்கு சகோதரிகளுக்கு விவசாய பெருமக்களுக்கு மத்திய அரசினுடைய பணம் மூலமாக ஒரு ஒரு திட்டமே உங்களுடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய ஐயா முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ராஜ்பவனுக்கு வெளியே ஒருத்த வந்து பெட்ரோல் பம்ப் போட்டான் இன்னைக்கு டிஜிபி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார் என்ன சொல்றாருன்னா ராஜ்பவன் பக்கத்துல தாங்க விழுந்துச்சு உள்ள விழுகலையேங்கிறார் யோசிச்சு பாருங்க இதை விட மோசமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா கவர்னர் தலைமையில விழுந்தா தான் ஒத்துக்குவாங்க அவங்க திமுக அடுத்து கவர்னர் தலைமையில வந்து பெட்ரோல் குண்டு போட்டா தான் திமுக ஐயோ சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது ஆளுநருடைய கேட்டுக்கு பக்கத்துல வந்து அந்த பையன் நீங்க பார்க்கணும் ஒரு பியர் பாட்டில் எடுத்துட்டு வர்ற அந்த பெட்ரோலை அதை குண்டு அவனே பத்த வச்சு அது ஒரு 2-3 நிமிஷம் 2 குண்டை பத்த வச்சு வீசுறான் அதன் பிறகு அங்கிருந்த காவல்துறை நண்பர்கள் மடக்கி பிடிக்கிறாங்க அது 2வது கதை ஆனா 2 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வர்றான் 2 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வந்த ஒருத்தன் 30 வழக்குகளுக்கு மேல இருக்கு அவனை கண்காணிக்க முடியவில்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு காவல்துறை என்ன நம்பிக்கையை கொடுக்க முடியும் என்பதுதான் நம் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது சகோதர சகோதரி சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு விட்டது என்று சொல்வதை விட சந்தி சிரிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இதே காவல்துறை இதே அதிகாரிகள் இதே காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய நம்முடைய சிப்பந்திகள் இவங்க எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் தமிழகத்திற்கு பெருமையை தேடி கொடுத்தாங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக தமிழக காவல்துறை பேசப்பட்டது ஆனா இன்னைக்கு அதே காவல்துறையினுடைய கையை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க கையை அவுத்து விடணும் காவல்துறையை பொறுத்தவரை திமுகவுடைய ஒன்றிய செயலர் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்திற்கு காவல்துறையை பயன்படுத்த வேண்டும் என்று திமுக கிளம்பி இருக்கிறது தொடர்ச்சியாக 30 மாதங்களாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் காவல்துறையினுடைய கையை அவுத்து விடுங்க அவர்களை வேலை செய்ய விடுங்க தப்பு பண்ணாங்கன்னா கையில லத்தியில எதுக்குங்க இருக்குது பூஜை பண்றக்க ஆயுத பூஜைக்கு பூஜை பண்றக்க துப்பாக்கி வச்சிருக்கிறோம் அதனால் காவல்துறைக்கு எந்தவித அதிகாரத்தையும் கொடுக்காமல் அதிகாரத்தை தட்டி பறித்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கலவர பூமியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் மூச்சுக்கு 300 தடவை சொல்றார் எங்களுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று 99% வாக்குறுதி நீங்க நம்புறீங்களா உண்மையில் நிறைவேற்றினாங்களா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுகின்றோம் 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 வாக்குறுதியை கூட முதலமைச்சர் நிறைவேற்றல ஏதோ ஒரு கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சது போல அவர் பாட்டுக்கு பேசுறார் 511 வாக்குறுதியில 99% ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நான் படிச்சு காட்டுற நீங்களே சிரிப்பீங்க பாருங்க வாக்குறுதி எண் 200 வாக்குறுதி என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தில் உள்ள பல்வேறு கனிம வளங்களை பாதுகாக்கவும் பெருக்கவும் பயன்பாட்டை முறைப்படுத்தவும் முறைகேடுகளால் கொள்ளை போவதை தடுக்கவும் அரசுக்கு உரிய வருவாய் ஈட்டவும் தனியாக ஒரு புதிய கனிம வளங்கள் மற்றும் சுரங்கள் அமைச்சகம் உருவாக்கப்படும் 200 இப்பதான் நம்முடைய இடி இன்கம் டாக்ஸ் காரங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அந்த கனிம வளை கொள்ளையில யார் ஈடுபட்டு இருக்காங்களோ ரைட் நடத்திட்டு போறாங்க அதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா போலி பெர்மிட் தமிழக அரசே விநியோகம் பண்றாங்க இந்த அநியாயத்தை பாருங்க அதாவது இவர்களே அந்த QR கோடுல போலி பெர்மிட் அச்சடித்து உதாரணத்துக்கு 100 பெர்மிட் ஒரு நாளைக்கு மணல் போகுதுன்னா 99 பெர்மிட் போலி அரசுக்கு அதனால வருமானம் இல்லை கனிம உலை வருமானம் கிடையாது 99 பெர்மிட் போலி அரசு அதிகாரிகளே கம்ப்யூட்டர்ல ஃபேக் QR கோட்ல கொடுக்கறாங்க ஒரே ஒரு பெர்மிட் மட்டும் உண்மை இந்த லட்சணத்துல திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கின்றார்கள் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் அமைச்சகம் உருவாக்குவாங்களாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கனிம வளத்திலே இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி உங்கள் முன்னால் படித்து காட்டியிருக்கின்றேன் வாக்குறுதி எண் 392 சங்ககிரியிலே ஆட்டோ நகர் உருவாக்குவோம் ஆட்டோ நகர் உருவாக்குவோம் சங்ககிரியிலே திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி நீங்க ஆட்டோ நகர் உருவாக்குறது 2வது இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக லாரிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம்னா சங்ககிரி 1956 வெறும் 20 லாரியோடு இந்த ஊர் ஆரம்பிச்சதுங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% டாரஸ் லாரி இங்க இருக்கு
India நாட்டில் இருக்கக்கூடிய 70% டாரஸ் லாரி ஒரே ஊர் சங்ககரி. இத்தனைக்கும் சங்ககரியில 30,000 பேர் இருக்கிறீங்க. அத்தனை லாரி சங்ககரியில லட்சக்கணக்கான லாரி 1974 ஆரம்பிக்கப்பட்ட சங்ககரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஊர். ஆட்டோ நகர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க கேட்பது நீங்க ஆட்டோ நகர்ல ஆரம்பிக்க வேண்டாங்க. இன்னைக்கு சங்ககரியில லாரி ஓடுதுன்னா ஒசூர்ல போய் ஒரு லிட்டர் டீசல் அடிச்சா 94 ரூபா. ஒசூரை தாண்டி கர்நாடகாக்குள்ள டீசல் அடிச்சிங்க எவ்வளவுங்க 87 ரூபா. ஒரு லிட்டர் டீசல் மட்டுமே தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் 7 ரூபாய் வித்தியாசம். உத்தரப்பிரதேச டீசலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற டீசலுக்கும் 5 ரூபாய் வித்தியாசம். இதையே உங்களால சரி கட்ட முடியல. தேர்தல் வாக்குறுதியில டீசல் 4 ரூபாய் குறைப்போம், பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம், எல்பிஜிக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்கள். இதை செய்ய முடியாத நீங்க சங்ககிரியில எங்க ஆட்டோ நகர் உருவாக்குறீங்க? ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன தீபாவளிக்கு பெட்ரோல் 10 ரூபா, டீசல் 7 ரூபா குறைச்சு, எல்பிஜி சிலிண்டர் விலை 200 ரூபா குறைச்சு, உஜ்வாலா திட்டத்தில் யார் எல்பிஜி இருக்கீங்களோ 400 ரூபா குறைச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த பொய் சொல்லக்கூடிய திமுக அரசு, மகனுக்கும் மருமகனுக்கு மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதியில எதை இங்க நிறைவேற்றிருக்காரு? எப்படி 99% வந்துச்சு? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் கணக்குப்படி என்ன கணக்குங்க? ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு 1000, அது மகளிர் உதவித்தொகை இல்லைங்க, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை என்றால் உரிமை என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? நீங்கள் பெண்ணாக இருக்கின்ற காரணத்திற்காக உரிமையாக உங்களுக்கு 1000 ரூபாய் என்பது கணக்கு. ஆட்சிக்கு வந்தோடனே அண்ணன் முருகன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க, எப்பய 1000 ரூபாய் கொடுப்பேன். அப்பிறந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப தலைவி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், குழு போட்டுனாங்க. தமிழகத்தில் நம் அனைவருக்குமே தெரியும், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய சமுதாயம் இது. நமக்கு குடும்ப தலைவி யார் என்று குழப்பம் நமக்கு கிடையாது. கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் குழப்பம், தொடர்ச்சியாக இருக்கிறது குடும்ப தலைவி யார். குடும்ப தலைவி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு 26 மாதங்கள் ஆச்சு. 26 மாதம், 27வது மாதம் ஆட்சிக்கு வந்து சொன்னீங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று. அது எப்படி கொடுப்பீங்க? தமிழகத்தில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவிகள் 2,27,00,000 பேர் இருக்கு. 60 லட்சத்தில் ஆரம்பிச்சிங்க, 60 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, என்னைய 60 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் வேற போட்டிருக்காங்க, வீட்டில் மாமியாரும் மருமகள் இருந்தால் ஒருத்தருக்கு தான் 1000 ரூபாயாம். இந்த பஞ்சாயத்து யார் பண்றது? டெய்லி நாங்கள் பண்றதா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். பென்ஷன் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் கிடையாது, கூட்டி கழிச்சு 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 கடைசியாக 90 லட்சத்தை நிறுத்தி இன்னைக்கு 1,06,00,000 போயிருக்கு. அப்ளிகேஷன் கொடுத்தவங்க மட்டுமே 1,63,00,000. குடும்ப தலைவிகள் 2,27,00,000, அதுவும் போய். ஒரு பக்கம் பட்ட தலைவரசர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை வேறிருப்பேன், இந்து கடவுள்லாம் இல்லாம நான் ஒழிச்சிருவேன். இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அமாவாசையா பார்த்து 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறாரு. நிரஞ்ச அமாவாசையா பார்த்து செப்டம்பர் 15ஆம் தேதி, நல்ல அமாவாசை நாளா இருக்குதுப்பா, அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே 1000 ரூபாய் போட்டுடலாம். யாரையா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சனாதன தர்மம் இந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நாம விவரம் ஆயிட்டேன். ஏன்னா சோசியல் மீடியா சமூக வலைதளத்துல வீடியோவா பாக்குறோம். சங்கராச்சாரியார் வீட்டில் அவ்வளோ சாமி படம் இருக்காது, துர்காமா வீட்டில் அவ்வளோ சாமி படம் இருக்குது. அந்த அம்மா சொல்ற மந்திரத்தையெல்லாம் கேட்டால் அனுமான் சலீசாலேருந்து அடிச்சு பிச்சு நவுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னையா உனக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமான்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்போ முதலமைச்சர் சொல்றாரு, நான் ஆரியர்களுக்குத்தான் எதிரி, ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை, என்னோட மனைவி எங்கே போனாலும் கூட அவங்க போவாங்க கோயிலுக்கு, பாரதிய ஜனதா கட்சி நீ எதுக்கு என் மனைவி எந்த கோயிலுக்கு போறாங்க நீ பார்க்கறேன்னு முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், ஐயா உங்களுடைய துணைவியார் அவர்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், நாங்கள் வரவேற்கிறேன். நீங்க கொஞ்சம் செஞ்ச பாவம் கொஞ்சமாச்சு, உங்க அம்மா கோயிலுக்கு போனா குறையிட்டு, நாங்கள் அதை வரவேற்கின்றோம். கோயிலுக்கு போக வேண்டாம் என்று எப்பவும் நாங்க சொல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுடைய துணைவியார் கோயிலுக்கு போகும் பொழுது ராஜ மரியாதை, சிவப்பு கம்பள வரவேற்பு, உள்ள இருக்கக்கூடிய சாமி எல்லாம் வெளியே வந்து கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சாமிக்கு கிடைக்காத மரியாதை தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மனைவிக்கு கிடைக்கிறது என்பதுதான் வருத்தமான செயல். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றது. இந்த அறநிலைத்துறை இருக்கிறதே எதுக்குங்க? கோயிலை கொள்ளையடிக்கிறது. இதைத்தான் நம்முடைய பிரதமர் தெலங்கானால சொன்னாங்க. உடனே முதலமைச்சர் கிளம்பி வந்தார், எப்படி பிரதமர் அப்படி பேசலாம்? 1986 5.5 லட்சம் ஏக்கர் கோயிலுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு 3.5 லட்சம் ஏக்கர், 2 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட தமிழகத்திலே 38 ஆண்டுகள்ல 2 லட்சம் ஏக்கர் காணாமல் போயிருக்கு. எங்க போச்சுங்க அது? எங்க போச்சு? திமுக காரனு கோயில சாமி மேல கண்ணு இல்ல, உண்டியல் மேலதான் கண்ணு. அதனாலதான் நீங்க திருப்பதி கோயிலுக்கு போறீங்கன்னா ஆள் உயரத்துக்கு பூட்டு போட்டிருக்காங்க திருப்பதி கோயில். அந்த பூட்டு நம்ம திண்டுக்கல் பூட்டு தானுங்க, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டு. ஏ திமுக காரன் யாராச்சும் கூட்டத்துல இருந்து என்ன சொல்லுவோம், அப்ப ஒத்துக்கிட்டீங்க இல்லன்னா கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுட்டீங்களா? ஒத்துக்கிட்டே இல்லைங்கம்மா. எதுக்கே கடவுள் இல்லைன்னு கேட்டா
என்ன சாமியே தன்னை பாதுகாத்துக்க முடியாம திருப்பதியிலேயே ஆள் உயிரை பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க. அந்த உடன்பிறப்புக்கு சொல்லணும், தம்பியே அது சாமிக்கு பூட்டு போடலப்பா, நீ இருக்கிற உண்டியல் இருக்கிற அதுக்காக பூட்டு போட்டிருக்க. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு துறை, உருவாக்கப்பட வேண்டிய துறைனா கனிமவள அமைச்சகம். அந்த துறையை ஒழிச்சிட்டு இன்னொரு அமைச்சகத்தை உருவாக்குங்க, கனிமவள அமைச்சகத்தை உருவாக்குங்க. 2001 நீங்க சில பேர் மறந்திருப்பீங்க, 2014 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கமிட்டி போடுறாங்க, சகாயம் அவர் தலைமையில், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. குறிப்பாக எத்தனை இடத்துல மண்வள கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க பார்த்து ரிப்போர்ட் கொடுங்க. அவருடைய ரிப்போர்ட்டின்படி என்ன சொல்றாருன்னா, 20 ஆண்டுகளில் தமிழகத்தில் மணல் கொள்ளை மட்டுமே 110,000 கோடி ரூபாய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க, 2014 உயர்நீதிமன்றம் போட்ட கமிட்டி சகாயம் அவர்கள் தலைமையில், அந்த ரிப்போர்ட்ல சகாயம் அவர்கள் சொல்லுகின்றார், 20 ஆண்டுகளில் மண்ணை மட்டுமே கொள்ளையடிச்சிருக்கிறது, 110,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இதற்காக இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் தமிழ் அப்படின்னு ஒரு அரசு நிறுவனம் இருக்குது, தமிழ் அப்படின்னு அந்த நிறுவனமே கொள்ளையில இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு 2023 பாக்குறோம், மண்வள கொள்ளையில அரசே நேரடியாக ஈடுபட்டு இருப்பது நம் அனைவருக்குமே தெரிய வந்திருக்கு சகோதர சகோதரிகளே. சங்ககிரியும் விதிவிலக்கல்ல, சங்ககிரியிலும் கனிம வள கொள்ளை மிக மிக அதிகமா இருக்கு. ஆனால் நாங்க சொல்றது அறநிலைத்துறை அமைச்சரை எடுத்துட்டு வேண்டாம் வேண்டாம், எதுக்கு அறநிலைத்துறை வேண்டும், அதற்காக கனிம வளத்துக்கு ஒரு அமைச்சர் போடும், கனிம வளத்தை பாதுகாங்க, 100,000 கோடி ரூபாய் வருமானம் வரும், ஏழை மக்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க, ஏழை மக்கள் நல்லா பார்த்துக்க, எந்த வசதிகளும் இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை நடத்து. இதெல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருக்கிறது சகோதர சகோதரிகளை. அதே நேரத்தில் இங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசல் பெட்ரோலை குறைப்போம் என்று சொன்னார்கள், அதை பத்தி நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் சங்ககிரியில லாரி வச்சிருக்கிறீங்களோ இதை மட்டும் யோசிச்சு பாருங்க, பசுமை வரி 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆறு வீலர் லாரிக்கு இதற்கு முன்பிருந்த காலாண்டு வரி 3,596 ரூபாய், இன்னைக்கு 4,550 ரூபாய் காலாண்டு வரி. 10 வீலர் லாரிக்கு 4,959 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 7,059 ரூபாய். 12 வீலர் லாரிக்கு காலாண்டு வரி 6,373 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 9,170. லாரி வரியை உயர்த்தாச்சு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, எதுவுமே செய்யல. சங்ககிரியில எப்படி லாரிகள் ஓடும், சங்ககிரியில எப்படி விவசாயம் செய்ய முடியும், சங்ககிரியில எப்படி சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு அரசு இயந்திரம் செயல்பட முடியும் என்கின்ற கேள்வியைத்தான் என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையில உங்கள் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வைக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதே நேரத்தில் சங்ககிரியை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சரித்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஊரினுடைய பெயரே சங்கு பிளஸ் கிரி. சங்கு வடிவில் இருக்கக்கூடிய மலை இங்க இருக்கு, 1000 ஆண்டுகளாக மக்கள் இங்கே வசிக்கின்றார்கள். சங்ககிரி கோட்டை தமிழகத்தினுடைய மிக உயரமான ஒரு கோட்டை, எங்கேயுமே தமிழகத்தில் எந்த கோட்டையுமே இவ்வளவு உயரம் கிடையாதுங்க. தீரன் சின்னமலை ஐயா நம்முடைய விடுதலை போராட்டத்தினுடைய மாவீரர், 1805 இங்கதான் தூக்கிலிடப்பட்டார். அப்படிப்பட்ட சரித்திர பெருமை இருக்கக்கூடிய ஊர். ஆனா இன்னைக்கு இந்த சங்ககிரி கோட்டையை சுற்றுலா தலமா மாத்திருக்காங்களா, கிடையாது. தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்டு எடுத்த ஒரு சுற்றுலா தலமா மாத்திருக்கிறாங்களா, கிடையாது, எதுவுமே இல்லை. அவர்களை பொறுத்தவரை 3 பெயர், பெரியார் வாழ்க, அண்ணாதுரை அவர்கள் வாழ்க, கலைஞர் அவர்கள் வாழ்க. நீங்க இப்ப பரவாயில்ல நாமக்கல்ல, அடுத்து நாமக்கல்லுக்கு போறோம், நாமக்கல்ல ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க, பேருந்து நிலையத்திற்கு பெயர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வைக்கணும்னு சொல்றாங்க. நானே கேட்கிறேன், ஊர்ல எத்தனை இடத்துலயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர் வைப்பீங்க, எத்தனை இடத்துல வைப்பீங்க? நாமக்கல்ல எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட கவிஞர் வாழ்கின்ற பூமி. அந்த ஊர்ல எங்க போய் பார்த்தாலுமே இந்த 3 பேரையுமே திரும்ப திரும்ப வைப்பேன் என்று சொன்னால், அடுத்து இதே திமுக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்கன்னா தனியா நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா கூட வீட்டுக்கும் கலைஞர் இல்லம் பேர் வைக்கணும், அரசாணை போட்டுருவாங்க. அடுத்து குழந்தை பிறந்தா இனிஷியலும் கலைஞர் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார். தமிழகத்திலே முக்கியமான தலைவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. தீரன் சின்னமலை அவர்கள் ஆரம்பித்து முக்கியமான தலைவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கின்றோம். முக்கியமான தலைவர்களுடைய வரலாறு நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும், பாட புத்தகத்திலே வர வேண்டும், அடுத்த கட்ட தலைமுறைக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கினார்கள் என்று தெரிய வேண்டும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சங்ககிரி பகுதியில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறை என்னன்னா, சங்ககிரி மலை உச்சியில் இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் கோவிலுக்கு இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கல, 100 வருஷம் ஆச்சு. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கல, அது 100 வருஷம் ஆச்சு. விஎன் பாளையத்தில் இருக்கக்கூடிய வசந்த வல்லப பெருமாள் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கல, அதுவும் கூட 100 ஆண்டுகளாக தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. தமிழக அறநிலைத்துறை நம்முடைய தொல்லியல்
துறை கிட்ட கடிதம் எழுதி இதை கேட்கணும் அப்படின்னு அறநிலைத் துறை பொய் சொல்லி கொண்டிருக்கின்றார். அதனால தான் நாங்கள் சவால் விடுக்கின்றோம். தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை 1000 கும்பாபிஷேகம் பண்ண நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்கங்க பெருமை பீத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த 3 கோயிலுக்கு எதற்கு நீங்க கும்பாபிஷேகம் பண்ணாம இருக்கிறீங்க? 100 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் இல்லாம சங்ககிரியில 3 முக்கியமான கோவில்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க தொல்லியல் துறைக்கு கடிதம் எழுதுங்க, 1 வாரத்துல பர்மிஷன் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கூட பர்மிஷன் கொடுப்பார். கும்பாபிஷேகத்தை நாங்க பண்றோம், எதற்குமே எழுதாம இப்படியே நீங்கள் மக்களை ஏமாத்தி கொண்டு அனுமதி கொடுக்கல, பர்மிஷன் வாங்கலின்னு பொய் சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் சங்ககிரி மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறுதியாக கொடுத்து விட்டு சேலம் மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று சங்ககிரி சேலம் பெருங்கோட்டத்தினுடைய முதல் தொகுதிக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் அவர்கள் எதுவுமே செய்யலை. நாமங்க உங்க குடும்பத்துக்கு எதுவுமே செய்யல, மக்களுக்கு செஞ்சிருக்கோம். கோபாலபுரம் சம்பாதிப்பதற்கு எதுவும் செய்யல. ஒருவேளை உங்களுடைய குறை அப்படி இருந்தால் அந்த குறை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா மக்களுக்கு 1,76,000 கோடி ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நம்முடைய அரசு பணி செய்திருக்கின்றார். ஒரு குறிப்பாக ஒரு அரிசி பானை சொல்லும் பொழுது அந்த அரிசி பாதை பானையினுடைய பதத்தை பார்ப்பதற்கு ஒரு சோர் எடுத்து பதம் பார்ப்போம். அதுபோல சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய நரேந்திர மோடி அரசு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை பாருங்க. 63,828 பேருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு முதன் முதலாக இந்த 9 ஆண்டுகள்ல பிரதமருடைய வீடு திட்டம் சேலம் மாவட்டத்தில் 63,828 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குழாயிலே குடிநீர் 449,097 வீடுகளுக்கு குழாயிலே குடிதண்ணீர் நீர் வருது ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக. இலவச கழிப்பறைகள் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 3,01,532 குடும்பங்களுக்கு இலவச கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,78,408 பேருக்கு முதன் முதலாக இலவச சமய எரிவாயு சிலிண்டர் அவங்க வீட்டுக்குள்ள எட்டி வந்திருக்கு. பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் சேலம் மாவட்டத்தில் பயன்படுத்தியவர்கள் மட்டுமே 1,20,539 பேர். சிறு குறு விவசாய பெருமக்கள் யாருக்கு 6,000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி மூலமாக வருகிறது, சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 1,90,151 விவசாயிகள். நான் சொல்றதெல்லாம் 1,100 இல்லைங்க, 1,00,000 பேசிக் கொண்டிருக்கேன். சேலம் மாவட்டத்திற்கு முத்ரா கடன் மட்டுமே 6,682 கோடி ரூபாய் முத்ரா கடன் உள்ள வந்திருக்கு. இதெல்லாமே சேலம் மாவட்டத்திற்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய அரசு செய்திருக்கக்கூடிய சாதனை. தமிழ்நாடு பட்டியலிட்டுக்கிட்டே போல. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டு தூக்கத்தில் ஏதோ ஒரு கெட்ட கனவை கண்டுவிட்டு அவர் பாட்டுக்கு மைக்கில் போய் நம்முடைய மோடி அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று என்கின்ற பொய்யை முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால தான் நாங்கள் சவால் விடுகின்றோம். நீங்க 30 மாசம் தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு நீங்க தேர்தலுக்கு வாங்க. 2024 பாரதிய ஜனதா கட்சி 9 ஆண்டுகள்ல நாங்கள் என்ன செய்தோம் என்று தேர்தலுக்கு வருகின்றோம். மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சனாதன தர்மம் இந்திய திணிக்கிறாங்க, அது இது சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள், அதை கொண்டு வந்து மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 2024 தேர்தலை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே மிக முக்கியமான தேர்தல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது தேர்தல் தொடர்ச்சியாக. இந்தியா எப்படி தலை நிமிர்ந்து நிற்கின்றால், எப்படி இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது, எப்படி உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவிற்கு ஒரு தனி பெருமையும் கௌரவம் வந்திருக்குன்னா நீங்க போட்ட ஒத்த ஓட்டுங்க, உங்களுடைய ஒத்த ஓட்டு. 2014 உங்களுடைய ஒத்த ஓட்டு, 2019 உங்களுடைய ஒத்த ஓட்டு இன்னைக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. 2024 உங்களுடைய அந்த ஒத்தை ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்கட்டும். 400 MPக்களோடு பிரதமர் ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது 39 MPக்கள் தமிழகத்திலிருந்து பிரதமருடைய பெயரை சொல்லி பாராளுமன்றத்திற்கு செல்லட்டும், செங்கோலை பார்க்கட்டும், தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பேசட்டும், நம்முடைய பழம்பெருமையை பேசட்டும். நிச்சயமாக தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு அந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்காக வேலை செய்யட்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஒத்த ஓட்ட பாரதிய ஜனதா கட்சி, தாமரை சின்னம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி, இவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி சங்ககிரியிலே உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்து எங்களோடு இந்த யாத்திரையில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்து இங்கிருந்து நேரடியாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே யாத்திரை வருகின்ற வழியில் எந்த இடத்துலையும் குப்பை போட்டு விடக்கூடாது. சங்ககிரி நகரத்துக்குள்ள அந்த யாத்திரை எப்படி வந்ததோ யாத்திரையிலிருந்து செல்லும் பொழுது அதே போல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தூய்மை பாரத குழு வருகின்ற எல்லா வழியும் சுத்தப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய தலைவர் அண்ணன் ரங்கநாதன் அவர் உட்பட 12 பேர் இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரோட்டில் எல்லா இடத்துலையும் நம்முடைய குப்பை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி சங்ககிரியை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போல தமிழக அரசியலும் சுத்தமாக பாரதிய ஜனதா கட்சி வைக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.